24 மணி நேரம் ஒரு இரவு காவலர்களை போட்டு உங்கள் பத்திரிகையாளர்கள் போன்றவர்களும் ஏனைய அரசு அலுவலர் மக்களும் அது பேர் அனுமதிக்கப்பட்ட அனைவரும் செல்வதற்கு ஒரு பிரத்யேக வழி இருக்க வேண்டும். இதில் என்ன ஒரு நமக்கு பெரிய கொடுமை என்றால், இந்தியாவில் இயங்குகின்ற 100% சுங்கச்சாவடிகளில் 35% மேலான சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்படுகிறது. நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன், ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு 3 நாள் பயணமாக கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களை ஆய்வு செய்தது. இந்த ஆய்வு பயணத்தினுடைய நோக்கம், தமிழக சட்டமன்றம் நடைபெறுகின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக, நலன்களுக்காக, வளர்ச்சிக்காக தருகின்ற உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதை குறித்து ஆய்வு செய்வது. அந்த வகையில் இந்த குழுவின் வேலையானது மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் சட்டப்பேரவையில் தருகின்ற உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதை குறித்து துறையின் செயலாளர்கள், துறை தலைவர்களோடு சென்னையில் ஆய்வு செய்வதும், மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் கொடுத்த உறுதிமொழிகளை சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து அனுப்பி வைத்து அதற்குரிய பதிலை பெற்று அந்த பணிகள் நிறைவேற்றுவதற்கு, அவர்களை பணி செய்ய வைப்பதற்கும், அந்த பணிகளை குறித்த காலத்தில் நிறைவு செய்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு, மக்களுடைய நலத்திட்டங்கள் சென்றடைவதற்கு அதை உறுதி செய்வதுதான் இந்த அரசு உறுதிமொழி குழுவினுடைய பணி. அந்த பணியை இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தை முடித்து, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை முடித்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது, இந்த மாவட்டத்தில் மொத்தம் 222 உறுதிமொழிகள் நிலுவையில் இருந்தன. இதில் இன்றைய ஆய்வோடு நிறைவேற்றப்பட்டவை 110, படித்து பதிவு செய்யப்பட்டவை 12, நிலுவையில் வைக்கப்பட்டிருப்பவை 100. இந்த ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு 10 உறுதிமொழிகள், அதில் 7 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மீதம் 9 நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு 8 உறுதிமொழிகள் அந்த மாவட்டத்தினுடைய கோப்புகளில் இடம்பெற்றிருந்தது. தற்போது அந்த 8 உரிமைகளும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டு அதில் 4 உரிமைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மீது 4 நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குழு இன்று காலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கட்டப்பட்ட, நிறைவு செய்யப்பட்ட உரிமையான சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணியை பார்வையிட்டது. மேலும் குழு 65 லட்சம் ரூபாயில் அந்த காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கான பழுதுபார்ப்பு வேலைகளுக்கு ப்ரப்போசல் அனுப்பப்பட்டிருப்பதையும் உடனடியாக நிறைவேற்றித்தர வேண்டும் என்று அரசுக்கு குழு பரிந்துரை செய்திருக்கிறது. அதுபோன்று 42 கோடி ரூபாயில் வீடூர் அணை தூர்வாரி, கரைகளை பலப்படுத்துவதையும் குழு பார்வையிட்டிருக்கிறது. பணி முடிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுபோன்று கூட்டேரிப்பற்று வட்டச்சாலை 31 கோடி ரூபாயில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதத்திற்குள் பணி முடிக்கப்பட்டு அந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படும். திடீர் ஆய்வாக விழுப்புரம் பேருந்து நிலையத்தை குழு பார்வையிட்டது. பத்திரிகை நண்பர்களும் அங்கு வருகின்றீர்கள். அங்கு சில பணிகளை செய்ய வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் அவர்களுக்கு குழு உத்தரவிட்டது. முறையாக கான்கிரீட் மூலமாக அந்த மெயின் பேருந்து நிலையத்து முன்புறத்திலிருந்து ஓட்டை அடைக்கப்பட்டு அது வீடியோவாக எடுத்தும், படமாக எடுத்தும் குழு முன் ஆஜராகி கமிஷனர் அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். மேலும் அந்த தின்பண்டங்களை உணவு தர அதிகாரி அவர்களை அனுப்பி அந்த ஓப்பன் ஈ கொசு மிப்பது போல் ஓப்பனில் எந்த தின்பண்டங்கள் விற்கக்கூடாது, அனைத்தும் கிளாஸுக்குள்ளே வைத்து இருக்க வேண்டும், கவர் செய்யப்படும் பிளாஸ்டிக்கல் என்று அறிவுரை வழங்கப்பட்டு அப்போது அதுவும் இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோன்று திண்டிவனம் பேருந்து நிலையம் 20 கோடி ரூபாயில் பணி நடைபெறுவதை குழு ஆய்வு செய்தது. அங்கு குழு அந்த பணியை முறையாக கண்காணிக்க ஆர்டிஎம்ஏ அவர்களுக்கும், அதுபோன்று தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கும் குழு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அதுபோன்று திண்டிவனம் நகராட்சியில் ₹250 கோடி பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. 2024க்குள் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற தகவலை மேற்படி ஆர்டிஎம்ஏ அவர்களும், நகராட்சி ஆணையர் அவர்களும் குழு முன் தெரிவித்தார்கள். அதையும் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், ஆர்டிஎம்ஏ, நகராட்சி ஆணையர் அவர்கள் அதை முறையாக கண்காணித்து அந்த உரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்று குழு பரிந்துரை செய்திருக்கிறது. அதேபோன்று திடீர் ஆய்வாக ஆதி திராவிடர் மாணவர் விடுதிய குழு ஆய்வு செய்து விக்கிரவாண்டியை, அது மிக சிறப்பாக அங்கு இயங்கி வருகிறது, மிக சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. அங்கே ஏதும் குறைகள் இருப்பதாக எங்கள் கவனத்திற்கு வந்துவிடப் போகிறது என்பதற்காகவே அந்த விடுதிக்கு இரவோடு இரவாகவே அனைத்து அறைகளிலும் புதிதாக மின்விசிறிகள், விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது, சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது,
அங்கே அனைத்து கொசுவலைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பிள்ளைச்செல்வங்களுக்கும் மாணவர்களுக்கும் பாய்கள் புதிதாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நம்முடைய உளுந்தூர்பேட்டை நேற்றைய தினம் கூட உளுந்தூர்பேட்டையில் குழு கொசுவலை அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தோம். அத்தனை அந்த பெட்டட் மருத்துவமனை ஹாஸ்பிட்டலுக்கும் உடனடியாக கொசுவலை போர்க்கால அடிப்படையில் அமைக்கப்பட்டு இன்றைக்கு அதனுடைய புகைப்படத்தை ஆதாரமாக குழுவுக்கு கொண்டு வந்து அதனுடைய இஇ பொதுப்பணித்துறை கட்டிடம் நிர்வாகம் அவர்கள் குழுவின் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதுபோன்று குழு எந்த இடத்துக்கெல்லாம் ஆய்வுக்கு சென்றதோ அங்கெல்லாம் என்ன குறைகள் இருந்ததோ அந்த சிறு குறைகளை உடனடியாக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. அது அத்தனையும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்களையும் புகைப்படங்களையும் குழுவின் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆய்வு பயணம் இந்த அளவிலே இன்றைய தினம் நிறைவு செய்திருக்கிறது. மீதி இரண்டு உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி விஷயம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி சம்பந்தமான விடயங்களை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறியிருக்கிறேன். அதிலே குழு ஒரு உத்தரவிட்டது நேற்றைய தினம், இன்று மாலைக்குள் இந்த ரீஜனல் ஒட்டுமொத்த இந்த ரீஜனலுக்கான இந்த நகாயினுடைய டைரக்டர் ஜெனரல் அவர்கள் இந்த குழு முன் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோர வேண்டும். திட்ட இயக்குனர் அவர்களும் மன்னிப்பு கோர வேண்டும், ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதே போன்று இந்த ரீஜனலுடைய பொது மேலாளர் அவர்களும் திட்ட இயக்குனர் அவர்களும் சம்பந்தப்பட்ட அனைத்து சுங்கச்சாவடிகளுடைய மேலாளர்களும் ஊழியர்களும் குழுவின் ஆஜராகி இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றும் பாதிக்கப்பட்ட அந்த இதிலே காயம்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமும் குழுவிடமும் தங்கள் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரிய காரணத்தினால் அது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பவர்களுக்கு அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழு பதிந்து செய்து நேற்று அவர்கள் காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் குழுவின் ஆஜராகி இனி இது போன்ற சமூகம் நடைபெறாது என்று ஒரு உத்தரவாதத்தை குழுவின் மீன் தெரிவித்த காரணத்தால் அதை நம்பி குழு அந்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது. இனியும் இது போன்ற சமூகங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக அறிவுரை வழங்குவதற்கும் சில உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கும் ரீஜினல் மேனேஜரும் திட்ட இயக்குநரும் குழு வரவைத்திருக்கிறது. மாவட்ட கூட்டத்திலே சில விஷயங்களை பேசியிருக்கிறோம். இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூட அவர் இந்தி மொழி தெரிந்தவர் என்ற காரணத்தினாலே நேற்று ஏற்பட்ட சம்பவம், அதற்கு முதல் நாள் ஏற்பட்ட சம்பவம், இன்றைக்கு எங்களுடைய வாகனம் அதாவது தனியார் வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு எம்பலம் ஒட்டப்பட்டு அது பயணிக்கும் போது அதிலே கூட தற்போது வசூல் செய்வதாக அந்த நிறுவனத்து செல்போனுக்கு பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. கலைஞருடைய இந்த முதலமைச்சருடைய இந்த திட்டம் காலை உணவு திட்டம் தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய அண்ணாநகர் எம்எல்ஏ சென்று வந்ததும் அதுபோல நாமக்கல் எம்எல்ஏ சென்று வந்ததும் அவர்கள் வண்டியிலையும் திரும்பவும் பிடித்தம் செய்யப்பட்டு செல்லில் மெசேஜ் வரப்பட்டிருக்கிறது. ஆக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் குழு எச்சரித்திருக்கிறோம். இதை குறித்து உரிய பதிலை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர், மாண்புக அமைச்சர், குழு உறுப்பினர்கள் நாங்கள் இந்த மேற்படி இந்த மத்திய அரசினுடைய உயர் பொறுப்பில் இருக்கிற நகாயினுடைய இந்த ரீஜினலுக்கே பொது மேலாளர் அவர்களிடத்தில் நாங்கள் இதை குறித்து விரிவாக பேச இருக்கிறோம். இன்றைக்கு அதான் உறுதிப்படுத்திருக்கிறோம். குழு ஏற்கனவே அக்கௌண்ட்ஸ் கமிட்டின் சார்பாக போய் பரிந்துரை பண்ணி அமைக்கணும்னு சொன்னோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அமைச்சிட்டு திரும்ப அந்த பேரிகேட்டை நகர்த்துகிற முறையில் வச்சுருக்கிறாங்க. அந்தமாரி இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் ஒரு இரவு காவலர்களை போட்டு உங்கள் பத்திரிகையாளர்கள் போன்றவர்களும் ஏனைய அரசு அலுவல் பெருமக்களும் அது பேர் அனுமதிக்கப்பட்ட அனைவரும் செல்வதற்கு ஒரு பிரத்யேக வழி இருக்க வேண்டும். அதில் கண்டிப்பாக 24 மணி நேரம் ஒரு காவலர் நியமனம் செய்யப்பட வேண்டும். அதாவது தனியார் செக்யூரிட்டிகள் நியமனம் செய்யணும். அந்த டோல் பூத் அமைக்கிறது, இந்த திடீர்னு உள்ள ராடு, வேறு விதமான பேரிகேட்டு எதுவுமே இருக்கக்கூடாது என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது. இல்லை, இந்த உறுதிமொழியை பொறுத்தவரையில் முதலமைச்சரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் நகர பேரவையில் இத்தனை கோடி ரூபாயில் திண்டிவனத்தில் பேருந்து நிலையம் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா, பணி நடைபெறுகிறதா இல்லையா, திட்டம் நிறைவேறியிருக்கிறதா இல்லையா, இதை பார்ப்பதுதான் குழுவினுடைய வேலை. அதை குழு பார்த்து ஆய்வு செய்திருக்கிறது. நீங்கள் சொல்வது வந்து ஒரு கட்சி பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லலாம், அதை குறித்து கட்டாமல் தடுப்பதும் அல்லது வேறு இடத்துக்கு மாற்றுவதும் அரசின் கொள்கை முடிவு. அதை அறிவிக்கின்ற அதிகாரம் இந்த குழுவுக்கு இல்லை. இல்லை, அதுதான் அந்த அதிகாரம் குழுவுக்கு இல்லை. சார், விவசாயிகள் கொண்டு வர விளைபொருட்களை டோல்கேட்ல வந்து ஃப்ரீ பண்ண முடியுமா, பரிந்துரைப்பட்டீங்களா கவர்மெண்ட்டுக்கு? விவசாயிகளுடைய அதுவும் காலையில் நான் சொல்லியிருக்கேன்,
விவசாயிகள் வந்து டிராக்டர்ல லாரியில உளுந்து பருப்பு நெல் ஏற்றிட்டு போவாங்க. அதுக்கு நீங்க விதிவிலக்கு கொடுக்கணுன்றதை காலையிலயும் நான் திட்ட இயக்குநர்கிட்ட பரிந்துரை செஞ்சிருக்கேன். இதுல என்ன ஒரு நமக்கு பெரிய கொடுமைன்னா, இந்தியாவில் இயங்குகின்ற 100% சுங்கச்சாவடிகளில் 35% மேலான சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்படுகிறது. இங்கு இருக்கிற அரசுகள் கடந்த கால அரசுகளாக இருந்தாலும், எந்த அரசுகளாக இருந்தாலும், ஒன்றிய அரசு மிக இலகுவாக தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த சுங்கச்சாவடிகளை அமைப்பதை திணிக்கிறார்கள். இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் அதனால் குழு இன்றைக்கி சொல்லியிருக்கோம். இந்த குழுவிற்கு உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இந்த சுங்கச்சாவடிகளை தமிழ்நாட்டில் கூடாது என்கிற கொள்கை உள்ள அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நானே ஒருங்கிணைத்து கூட்டு போய் மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வலியுறுத்துவேன் என்பதையும் நான் அறிவித்திருக்கிறேன். சார், இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ பணிகள் நடந்திருக்கு, எவ்வளோ சதவீதம்? அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லேட்டாக இருக்கா இல்லை எண்ணிக்கை மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப டிலேவாக நிறைய விஷயம் நீங்கள் பேசுனீங்க. ஆமாம், அதாவது ஒரு சில உரிமொழிகள் அதை நான் அறிவியல் வழங்கியிருக்கேன். அதாவது என்னென்ன, இந்த உரிமொழியை பொறுத்தளவில் 3 மாதத்துக்குள்ளே அரசாணை வெளியிடப்பட்டு இந்த பணி தொடங்கணும். இது வந்து சட்டமன்றத்தினுடைய மரபு, விதி, சட்டம். ஆனால் சுதந்திர இந்தியாவின் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் இந்த சட்டமன்றம் உருவாக்கிய காலத்திலேருந்து அந்த மாதிரியான பணிகள் வந்து 125% தான் அந்த பணி நிறைவேந்திருக்கு. இதில் குறிப்பாக இப்போ இந்த குழு மகிழ்ச்சி அடைகிற ஒரு செய்தி, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 2 ஆண்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட பல்வேறு உரிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதாரத்துக்கு அதை கேட்டிங்கன்னா அந்த உரிமைகளை நான் படிக்க தயாராக இருக்கிறேன். குறிப்பாக அடிஷனல் கலெக்டர் தலைமையில் இருக்க ஊரக வளர்ச்சித்துறையில் கிட்டத்தட்ட 7 உரிமொழியில் அவங்க 4 நிறைவேற்றிட்டாங்க இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு. அச்சாரன்சில் அதுமாதிரி அறிவிப்பு, குடமுழுக்கு, கும்பாபிஷேகம், இதில் நிறைய உரிமைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதேமாரி ஹாஸ்பிட்டலுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், உளுந்தூர்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கான கருவிகள், எக்யூப்மெண்ட்ஸு, 6 கோடி ரூபாய் புதிய கட்டடம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் இன்னும் விரிவாக்க செய்வதற்கு 20 கோடி ரூபாய் நிதி விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கேட்டாங்களோ அதை பொருளாக வாங்கி உடனே டிஎம்எஸ் மூலமாக உடனே சப்ளை பண்ணியிருக்கு. ஆக திட்டங்கள், இப்போ சொன்ன பிஓ கண்ட்ரோலில் வர நெடுஞ்சாலைகள், பெரிய பாலங்கள், சிறு துறைமுகங்கள், இது வந்து அந்த குறித்த காலத்துக்குள்ளே 3 ஆண்டு 5 ஆண்டு காலத்தில் டெண்டர் கண்டிஷன் பிரகாரம் நிறைய உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை. சார், இப்போ மருத்துவமனையில் வந்து படுக்கைகள் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புகார் இடையில வந்திருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதிர்கட்சிகள் சொன்னாங்க. அது தொடர்பாக நீங்கள் பரிந்துரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா நீங்கள் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில, ஆமாம், முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போ அதனுடைய படுக்கைகள் கம்மியாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுங்களா? அதை பரிந்துரை பண்ண இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற மாதிரி ஏதாவது தமிழக அரசுக்கு பரிந்துரை? ஆமாம், அங்கேயே அதுக்கான ஃபைண்டிங் அங்கேயே கொடுத்துருக்கேன். அங்கே பார்த்துட்டு அங்கே அந்த அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான உபகரணங்கள் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். செவிலியர்கள், பணியாளர்கள், டெக்னீஷியன்கள், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், மூளைக்கான மருத்துவர்கள், சிறுநீருக்கான மாற்று அறுவை சிகிச்சை எம்எஸ் போன்ற மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள் உடனடியாக நியமனம் செய்யப்பட வேண்டும். இது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அதனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வந்து புறநோயாளிகள் வருகிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 700-750 பேர் உள்நோயாளிகள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். அதனால் அதற்காக நீங்கள் சொன்ன அத்தனையும் எடுத்து அவங்ககிட்ட ஒரு டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டையும் கேட்டு அதையும் குழு துறையினுடைய செயலாளர்கள், டிஎம்எஸ், டிஎம்இ, டிபிஹெச்சி போன்ற உயரதிகாரிகள் கூட்டத்தில் அதை அப்படியே பரிந்துரை சொல்வதற்கு டீனின் மூலமாக சில கோரிக்கைகளையும் நானே கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன். ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது.